தெனாலிராமன் கதைகள். கடந்த இரண்டு அத்தியாயங்கள்லையுமே தெனாலிராமனோட சின்ன வயசில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தோம். தெனாலிராமன் எப்படி சின்ன வயசில் காளி தேவியோட மந்திரங்களை எப்படி கற்றுக்கிட்டாரு, காளி தேவி கிட்டேருந்து எப்படி வரம் வாங்கினாரு, அதே மாதிரி காளி தேவி கிட்டேருந்து சில சாபங்களையும் வாங்கினாரு, இது எல்லாத்தையுமே கடந்த இரண்டு அத்தியாயங்களில் பார்த்தோம். இது மூன்றாவது அத்தியாயம், தெனாலிராமனையே ஏமாற்றிய ராஜகுரு. தெனாலிராமன் பார்த்திங்கன்னா இப்போது சின்ன வயசுலேருந்து இப்போது இளம் வயதுக்கு வந்துட்டார், திருமணமாயிட்டு ஒரு மகனுமே இருக்கான். இப்போ இவருக்கு என்னென்னா, நார்மலாக அங்கே தெனாலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு வராரு. ஆனால் இவருக்கு ஆசை இருக்குது என்னென்னா, அந்த விஜயநகர பேரரசோட அந்த அரசவையில் அவளுமே ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறது இவர் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப நாள் ஆசையாக வச்சுருக்காரு. அதுக்காக தினமுமே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படியாவது நான் வந்து விஜயநகர பேரரசோட அரசவையில் ஒரு உறுப்பினராக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம் அந்த விஜயநகர பேரரசோட ராஜகுரு தெனாலி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வராரு. வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த காளி தேவி கோயிலில் பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. இப்போ இந்த விஷயம் வந்து தெனாலிராமனுக்கு தெரியுது. உடனே வேக வேகமாக போயிட்டு ராஜகுருவை வரவேற்று எல்லா உபசரிப்புகளுமே பண்ணுறாரு. ஏன்னா இப்போ தெனாலிராமனுக்கு தெரியும், ராஜகுரு சொன்னார்னா அந்த மன்னர் வந்து கண்டிப்பாக கேட்பார். இப்போ ராஜகுரு மட்டும் தெனாலிராமனை வந்து அந்த அரசவை உறுப்பினராக அங்கீகரிச்சிட்டார்னா அவர் ரொம்ப சுலபமாக அந்த அரசவையில் போயிட்டு ஒரு உறுப்பினராக ஜாயின் பண்ணிடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாரு. அந்த ராஜகுருவோட பேர் பார்த்திங்கன்னா தாத்தாச்சாரி. அவர் வந்த முதல் நாள்லேருந்தே அவருக்கான எல்லா வேலைகளையுமே செய்கிறாரு. அவருடைய விருப்பம் என்னன்னுமே அவர்கிட்ட சொல்லிட்டார். இந்த தாத்தாச்சாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தந்திரமான மனிதர். மற்றவங்களோட உழைப்பை வந்து ரொம்ப சுலபமாக வந்து அவங்க உழைப்பை பயன்படுத்தி இவர் பெரியால் ஆயிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப தந்திரமான மனிதர். ஆனால் இந்த விஷயம் தெனாலிராமனுக்கு தெரியாது. தெனாலிராமன் ரொம்ப வெகுளியாக தான் இருந்தார். இப்போது இவர் பார்த்திங்கன்னா தெனாலிராமன் ரொம்ப அறிவாக இருக்கார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார் அப்படிங்கிறது தாத்தாச்சாரிக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு, இங்கே இருக்கிற இன்னும் ஒரு 10 நாள் இங்கே இருக்க போகிறோம், இந்த 10 நாளுமே தெனாலிராமன் கிட்டே நம்ம தேவையான எல்லா வேலைகளுமே வாங்கிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போயிடலாம், இவருக்குன்னு தெரிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாச்சாரி ஒரு தந்திரமான ஒரு ஐடியா யோசிக்கிறாரு. இது வந்து தெனாலிராமனுக்கு தெரியலை. இப்போ தாத்தாச்சாரி பார்த்திங்கன்னா பல வேலைகளை சொல்கிறாரு, எல்லா வேலைகளுமே தெனாலிராமன் ரொம்ப சீர் சிறப்பமாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இப்படி நாட்கள் கடந்த போது தெனாலிராமனுக்கு அவருடைய கனவு நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தெனாலிராமன் வந்து லிங்க புராணம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வந்து தாத்தாச்சாரிகிட்ட கொடுத்து, ஐயா இதை கொஞ்சம் படித்து பாருங்கள், இது வந்து நான் ரொம்ப நாளாக வந்து எழுதி வச்சிருக்கிற கவிதை தொகுப்புகள், இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், நல்லா இருந்தால் நீங்கள் என்னை வந்து அரசவை புலவராகவே என்னை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. தாத்தாச்சாரி வந்து அதை படித்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு, ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவ்வளோ நிறுத்தி நிதானமாக ரொம்ப கருத்தோடு எழுதியிருக்காரு. இதை பார்த்த உடனே தாத்தாச்சாரிக்கு உள்ளுக்குள்ளார அப்படியே பொறாமை வர ஆரம்பிக்குது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இப்போ நாம் தெனாலிராமனை வந்து அரசவை கூட்டிகிட்டு போனோம்னா நம்மளையே இவர் மிஞ்சிருவார். ஏன்னா இவருக்கு இருக்கிற அறிவாட்டில் பார்த்தா மன்னர் வந்து நமக்கு கொடுக்குற மரியாதை கொஞ்சமாக குறைச்சிருவார், தெனாலிராமன் வந்து நம்மளோட பெரியால் ஆயிடுவார் அப்படின்னு தனக்குள்ளாரே யோசிக்கிறாரு. அப்போ யோசிச்சுட்டு என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் இவர்கிட்ட வேலை வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் போயிட்டு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவோம், மன்னர்கிட்ட இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாதான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்போ இருந்த 10 நாளுமே அவருக்கான எல்லா வேலைகளுமே தெனாலிராமன் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா தாத்தாச்சாரி அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அப்படியே முதலை கண்ணீர் வடிக்கிறாரு. தெனாலிராமா, உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனமே இல்லை, உன்னை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை, உன்னை மாதிரி ஒரு அறிவான ஆளை நான் பார்த்ததே இல்லை, கண்டிப்பாக உன்னை பற்றி நான் போய் மன்னர்கிட்ட சொல்கிறேன், நான் போயிட்டு என்னுடைய ஆள் ஒருத்தரை இங்கே அனுப்பி விடுறேன், அவர் இங்கே வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவார், கண்டிப்பாக நீ வந்து உன்னுடைய குடும்பத்தோடு அங்கே வந்துரு, அங்கே வந்து நீ வந்து ஒரு அரசவையில் நீயுமே ஒரு உறுப்பினராக மாறிடலாம், உன்னை வந்து அரசவை புலவராமே அறிவிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலை கண்ணீர் வடிக்கிறாரு. ஆனால் தெனாலிராமனுக்கு எதுவுமே தெரியலை. அவர் ரொம்ப வெகுளியாக அவருமே இவரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஐயா ரொம்ப நன்றி ஐயா, இந்த உதவியை என்னுடைய வாழ்நாளை மறக்கவே மாட்டேன்,
நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு நீங்கள் ஆள் அனுப்புங்க, நாங்கள் வந்து சேர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாச்சாரியை வழி அனுப்பி விடுறாரு. இப்போ தாத்தாச்சாரி அங்கேருந்து கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டார். பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் ஆகுது, ஒரு சில வாரங்கள் அப்படியே ஒரு சில மாதங்களாக மாறுது. இப்போ தெனாலிராமன் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ பல மாதங்கள் ஆகிடுச்சு, ஆனால் எந்த ஒரு ஆளுமே அரண்மனையிலேருந்து வரலை. இதனால இவர் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. வேறு வழி இல்லை, பேசாமல் நம்ம கிளம்பி அந்த ராஜகுரு இருக்காரில் அவர் வீட்டுக்கே போய் நேராக கேட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிவிட்டு இப்போ தெனாலிராமன் அவரோட மனைவி அவருடைய மகன் மூணு பேர் சேர்ந்து அந்த தெனாலி அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து விஜயநகரத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. வர வழி ரொம்ப நெடுந்தூர பயணம்தான், ஆனாலுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்தையுமே கடந்து விஜயநகரத்தை அடைஞ்சிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல இந்த ராஜகுருடைய வீட்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் வெளியில் நிற்கிறாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு வேலையாள் இருக்கார். இப்போ ராஜகுருக்கு வந்து பாதுகாப்புக்கு நிறைய சோல்ஜர்ஸுமே அங்கேயே இருக்காங்க. இப்போ தெனாலிராமன் வந்து அங்கே இருக்கிற வேலையாள்கிட்ட, ஐயா நான் வந்து ராஜகுருவை வந்து பார்க்குறது வந்திருக்கேன், ராஜகுருக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ராமன் தெனாலின்ற கிராமத்துலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக அவருக்கு என்ன தெரியும், எனக்கு வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ அந்த வேலையாள் வந்து உள்ளே போயிட்டு ராஜகுருக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. உடனே ராஜகுரு வந்து, அப்படியெல்லாம் எனக்கு யாரையுமே தெரியாது, நான் வந்து தெனாலிங்கிற கிராமத்துக்கு போனதே கிடையாது, அப்படி தெனாலிராமன் யாரும் எனக்கு தெரியாது, யார் வேணாலும் வந்து என்ன என் பேரை சொல்லிட்டு வந்துடுவாங்க, அவங்களெல்லாம் நீ உள்ளே விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையால் ரொம்ப திட்டிடுறாரு. உடனே வேலையால் வேலையில் போயிட்டு, இங்கே பாருங்கள், ராமன் யாரும் அவருக்கு தெரியாதான், அவர் தெனாலிங்கிற கிராமத்துக்கு வந்ததில்லையா, அதனால் தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையால் சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே தெனாலிராமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. வேக வேகமாக அந்த கதவை உறந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வேலையாளெல்லாம் தள்ளி விட்டுட்டு உள்ளே ஓடி போகிறாரு. ஓடி போய் பார்த்தா தாத்தாச்சாரி அங்கே உட்காந்துருக்காரு. உடனே, ஐயா நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் தாங்க ஐயா தெனாலிராமன், நீங்கள் வந்தபோது உங்களுக்கான எல்லா உதவிகளும் செஞ்சினேன், நீங்கள் கூட என்னை வந்து பாராட்டினீங்க, நான் கொடுத்த அந்த கவிதை தொகுப்புகள்லாம் படித்து பார்த்தீங்க, என்னை வந்து அரசவை புலவராக அறிவிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் கேட்குறாரு. உடனே இப்போது தாத்தாச்சாரிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்பா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ எப்படி அவ்வளோ நீ எவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் நீ உள்ளே வருவ, இவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, இதேமாரி நீ உள்ளே வந்திருக்க, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த வீரர்களை வச்சு தெனாலிராமனை அடித்து துரத்தி விட்டுறாங்க. இப்போ தெனாலிராமனுக்கு ஒரு வழியே இல்லை, சில அடிகள் வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க மனைவி மகனை கூட்டிகிட்டு ரொம்ப ஏமாற்றத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இதோட இந்த அத்தியாயத்தை நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் அத்தியாயம் 4 தெனாலிராமன் எப்படி இந்த தாத்தாச்சாருக்கு நல்ல ஒரு பாடம் புகுட்டினாரு, எப்படி தெனாலிராமன் அரசவையில் போயிட்டு ஒரு உறுப்பினராக மாறினார் அப்படிங்கிறதெல்லாமே அத்தியாயம் 4 பார்ப்போம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.